ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த கரையான் உங்கள் வீட்டிலேருந்து பர்மனெண்ட்டாக நம்ம எப்படி வந்து வெளியேற்றுறது, அதாவது இந்த கரையான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கெமிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த கரையான் வந்து நம்ம வீட்டை விட்டு போகவே போகாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான் வந்து ஒரு பர்மனெண்ட்டாகவே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரையானை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகவே இருக்குன்றது தான் ஒரு காரணம். கரையானை பற்றி நம்ம முழுசாக வந்து தெரிஞ்சுக்கிறதுல கரையான்னா என்ன, அது எப்படி உருவாகுது, மொத்தம் அது டோட்டலாக வந்து எத்தனை மெம்பர்ஸ் அந்த கரையான் இருக்கோன்றது வந்து நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு வீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கரையான் இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே அப்பா எங்கள் வீட்டில் பார்ப்பா ஒரு 100 கரையான் கிட்ட வந்துருச்சு, இப்போ அந்த கதவாண்ட பார்த்தோம்பா ஒரு 10 கரையான் இருந்தது, ஒரு 20 கரையான் இருந்ததுன்னு சொல்லுவீங்க. பட் அந்த 10-20 கரையானோ இல்லாட்டி ஒரு 100 கரையானோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரையான் ஃபுல்லாக டம் ஆகிட்டு அந்த உள்ள கரையான் வந்து இருக்க இடம் இல்லாமல் வெளியே வந்து இருக்கிற அந்த கரையானை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 கரையானோ இல்லை ஒரு 100 கரையானோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உள்ள இடம் இல்லாமல் உள்ளே ஓவர் ஃபில் ஆகி வெளியே இருக்கிறது தான் அது. சப்போஸ் நீங்கள் அந்த வெளியே பார்க்குற கரையானை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பை 100, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 100 கரையானை பார்க்குறீங்கன்னா 100 கரையான் மல்டிப்ளை பை 100 நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 10,000 வருதா, இப்போ இவ்வளோ கரையான் தான் அது உள்ளே இருக்குது. மொத்தம் நீங்கள் எத்தனை கரையான்னு பார்க்குறீங்களோ அத்தனை கரையான 100 நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ கரையான் வந்து உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஒரு 1000 கரையான் பார்க்குறீங்கன்னா 1000 மல்டிப்ளை பை 100 போட்டிங்கன்னா 1 லட்சம் கரையான் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு சின்ன அளவு கால்குலேஷன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கடையில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 0.5 லிட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் கடையில் கிடைக்கும். 0.5 லிட்டர் 1 லிட்டர் செல் ஆயிலுன்னு வாங்க, அந்த செல் ஆயில் வாங்கி வந்து போடுவீங்க. போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை செல்லு உங்களுக்கு சாகுன்றீங்க, ஒரு 500 கரையான் சாகுமா இல்லாட்டி ஒரு 400 கரையான் சாகுமா, அவ்வளோதான் சாகும். பட்டு நம்ம கரையான் எவ்வளோ இருக்குது உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கூட இருக்கும். இப்போ ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கரையான் கூட இருக்கும், 2 லட்சம் கரையான் இருக்கும், 3 லட்சம் கரையான் கூட இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்ம அவுட்டரில் பார்க்கும்போது 100 கரையான் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது. பட் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய் கரையான் இருக்கு இல்லையா, அந்த தாய் கரையான் வந்து 35,000 முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து சர்வசாதாரணமாக வந்து ஒரு 35,000 முட்டை போட்டு அது குஞ்சு பொறிச்சிடும். அது இப்போ நீங்கள் சாதாரண நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த கரையானோட வந்து போராடி ஜெயிக்கவே முடியாது. இந்த கரையானோட போராடி ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப 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 பெரிய கஷ்டம். அதுவும் வந்து கரெக்டான நம்மளுக்கு அந்த நாலேஜ் வேணும். இப்போ இது போல் நீங்கள் பைஃப்ளெக்ஸ் போல் நீங்கள் மெட்டீரியல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீ இது 1 லிட்டர், இது 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலக்கலாம். அதாவது 1:49, அதாவது 1 லிட்டர் கெமிக்கல் 49 லிட்டர் வாட்டர். இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எங்கெல்லாம் கரையான் இருக்கோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கதவில் இருக்குதா இல்லாட்டி ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இந்த கிச்சனில் செல்ஃபு ரேக்கு கபோர்டு இந்த ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த கெமிக்கலை வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லாட்டி ஒரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன், இந்த 20 லிட்டர் கேனுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பைஃப்ளெக்ஸ் போதுமானது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர்ன்றது கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஜஸ்ட் 1/2 லிட்டர் வாங்கினாலே போதும். 1/2 லிட்டர் பைஃப்ளெக்ஸு தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 20 லிட்டர், இதுதான் வந்து இந்த அளவுக்காக இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பட் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கேனை யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டு கேனை வந்து நீங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. குடிக்கிற தண்ணியில் வந்து எதையாக மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்காதீங்க. பட் அன்யூஸ்டு பொருளாக இருந்ததுன்னா எத்தனை இது மெஷர்மெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி 20 லிட்டர் பக்கெட் இருக்குது, பெயிண்ட் டப்பா இருக்குது, அதில் கூட பார்த்தீங்கன்னா 19 லிட்டர் தண்ணி கலக்கிட்டு இது 1/2 லிட்டர் பைஃப்ளெக்ஸு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு கரையான் இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து எந்த இடத்துலலாம் ஒரு செல்ஃப் இருக்கா ரேக் இருக்கா கீழே இருக்கா அந்த கபோர்டில் இருக்கா ஒரு இங்கே கிச்சனில் இருக்கா ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் கதவு ஜன்னல் கிணல் அது மாதிரி ஐட்டத்துக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். வெறும் கட்டையில் மட்டும் போடாதீங்க, அந்த கட்டை ஜாயிண்ட் ஆகிற அந்த சவுறு, அதாவது அந்த ஒரு விண்டோ இருக்குன்னா விண்டோலையும் ஃபுல்லாக அடிக்கணும். அந்த விண்டோவுக்கு மேலே இருக்க அந்த சவுறு பகுதிகளுக்கும் நீங்கள் வந்து அடிக்கணும். அதாவது அந்த செங்கல் இருக்கும் இல்லையா, செங்கல் அந்த சிமெண்ட்டெல்லாம் போட்டு பூசியிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி இடத்துலையும் வந்து நீங்கள் அடிச்சிக்கணும். நீங்கள் அதாவது ஜன்னலுக்கு மேலே, அதே மாதிரி கதவு பார்த்தீங்கன்னா கதவுக்கும் அடிக்கணும். கதவுக்கு மேலே இருக்க அந்த வால்ஸுக்கும் நீங்கள் அடிக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னால் வால், அந்த வால் ஜாயிண்டிங் ஆகிற அந்த வால்லையும் வந்து ஃபுல்லாக அடிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க அந்த கபோர்டெலாம் இருக்குன்னா கபோர்ட்லேயும் நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய பொருளெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து வச்சுருக்காதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு வீட்டில் வந்து பழையசாக இருக்கோ, அதாவது தேவையில்லாத அட்டை, பழைய புக்கு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கட்டை இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு எந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளை மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருங்க, கண்டிப்பாக கரையான் வராது. இது போல் பைஃப்ளெக்ஸ் வந்து அரை லிட்டர் வாங்கிட்டு நீங்கள் வந்து மூணு ட்ரிப்பு ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது மூணு வாரம், இப்போ ஃபஸ்ட் வாரம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க ஒரு இடத்துல கரையான் இருக்குன்னா அந்த இடம் திருப்பி நெக்ஸ்ட் வீக்கே அதுக்கு அது அடுத்த நெக்ஸ்ட் வீக்கு ஒரு மூணு வீக் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு கரையான் உங்கள் வீட்டை விட்டு போயிடும். அது 100% கேரண்டி. ஐ ஆம் ஸ்ரீகாந்த் ஃப்ரம் எஃப்எம்சி கம்பெனி. இது நான் ரொம்பவே உங்களுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். நான் தயவுசெய்து நீங்கள் இந்த கால் லிட்டர் அரை லிட்டர் கடையில் விற்கிறதெல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் போகாது. கால் லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 100-150 கரையான மட்டும்தான் சாப்பிடிக்க முடியும். இது போல் பைஃப்ளெக்ஸ் வாங்கினீங்கன்னா 25 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலக்கலாம். நான் வந்து 20 லிட்டர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். 20 லிட்டரில் வந்து அரை லிட்டர் பைஃப்ளெக்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிங்க, எங்கெல்லாம் கரையான் இருக்கோ போடுங்க. இது போல் வந்து நீங்கள் லிட்டர் கணக்கில் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு கரையானோட பிரச்சனையே வந்து தீரும். இந்த கால் லிட்டரில் வந்து கண்டிப்பாக தீராது. ஒரு வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணது குறைஞ்சது ஒரு 20 லிட்டர் கெமிக்கலாவது நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் அந்த கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இந்த கரையானோட அளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 100,000 கரையான் இருக்கும் குறைஞ்சது. அதாவது மினிமம் 1 லேக்ஸு, மேக்ஸிமம் 5 லேக்ஸு. இது பேஸ்மெண்ட்லேருந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கால் லிட்டர்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம கரையானை வந்து வீட்டிலேருந்து விரட்டிடலாம்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது, அது என்றைக்குமே முடியாது. இது போல் பைஃப்ளெக்ஸ் மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டு வாங்கி இது மாதிரி ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் 1 லிட்டர் கூட வாங்கிக்கலாம். 1 லிட்டர் பைஃப்ளெக்ஸ் வாங்கிக்கிங்க, 1 லிட்டர் பைஃப்ளெக்ஸ் வாங்கி கூட நீங்கள் வந்து 49 லிட்டரில் தண்ணியில் கலந்து எங்கெல்லாம் கரையான் இருக்கோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஜெக்லேயே எடுத்து எடுத்து கூட ஊற்றலாம். ஏன்னா 49 லிட்டர் நீங்கள் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ண முடியாது, ஜெக்லேயே எடுத்துக்கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் என்றைக்காவது வெளியே போகிறீங்க, சப்போஸ் ஏதாவது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க இல்லை வெளியூரில் போகிறீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து இது மாதிரி பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்மெல் இருக்கும். நம்ம வீட்டுலேருந்து வெளியே போகிறோம், இப்போ ஊருக்கு போகிறோம், வேறு எங்கேயாவது நம்ம ஸ்டே பண்ணுறோம், 2 நாள் ஸ்டே பண்ணுறோன்னா அப்போ இது மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். கண்டிப்பாக இது கை கொடுக்கும். உங்கள் வீடு விலைமிதக்கான வீடு கிட்டத்தட்ட ஒரு வீடுன்னு பார்த்தீங்கனாலே 30 லட்சம் 40 லட்சம் 1 கோடி கூட இருக்கும். இப்போ அது மாதிரி வீடை வந்து நீங்கள் காப்பாற்றிங்கன்னு போது இந்த கெமிக்கலில் வந்து ஒரு 50 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது, 100 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கவே கூடாது. 50 ரூபாய் 100 ரூபாய் இல்லைனா வந்து ஒன்றும் ஆகிடாது. கண்டிப்பாக இது போல் வந்து கெமிக்கலை வாங்குங்க. இது வந்து உங்களுக்கு 700 கிட்டே கிடைக்கும். 1/2 லிட்டர் பார்த்தீங்கன்னா 350 கிடைக்கும் கடையில். என் பேர் ஸ்ரீகாந்த். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக 100% கரையான் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து விரட்டலாம். தேங்க்யூ வெரி மச்.